தமிழ்நாட்டில் புதிய தொழில்களை தொடங்குவதற்கான உள்கட்டமைப்பை சீர் செய்ய மாநில அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் ஆங்கில நாளேடு கருத்தரங்கு நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் டைம்ஸ் ஆப் இந்தியா நாளிதழின் மெர்ச்சன்ட் ஆப் மெட்ராஸ் என்ற புதிய வாராந்திர பத்திரிகையை வெளியிட்டார். நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் தெற்காசியாவிலேயே தொழில் முதலீட்டிற்கு ஏற்ற மாநிலமாக தமிழகம் விளங்குகிறது என தெரிவித்தார். அனைத்து மாவட்டங்களையும் அனைத்து பிரிவுகளையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்பதே தமிழக அரசின் நோக்கம் எனவும் கடந்த 4 மாத காலத்தில் தொழில்துறை புத்துணர்ச்சி அடைந்துள்ளதாக தெரிவித்தார். ஏற்றுமதியில் 3வது இடத்தில் உள்ள தமிழ்நாட்டை முதலிடத்திற்கு கொண்டுவரும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் கூறினார். முதன் முதலா 17,141 கோடி ரூபாய் முதலீடு ஈர்க்கப்பட்டுச்சு. இதன் மூலம் 55,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது. அடுத்ததாக சில வாரங்களுக்கு முன்னால் ஏற்றுமதி தொடர்பான ஒரு மாநாட்டை சென்னையில் நடத்தினோம். ஏற்றுமதியில் ஏற்ற முன்னணியில் தமிழ்நாடு என்று அந்த மாநாட்டுக்கு தலைப்பு கொடுத்திருந்தோம். அன்றைய தினம் 2,150 கோடி ரூபாய் மதிப்பிலான 21 திட்டங்களுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டுச்சு. இதன் மூலமாக 42,145 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க இருக்கிறது. இப்படி பல்வேறு நிறுவனங்கள் தொடங்க இருக்கின்றன. 1.93 லட்சம் கோடி ரூபாய் ஏற்றுமதியோடு இந்தியாவிலே தமிழ்நாடு 3வது பெரிய ஏற்றுமதி மாநிலமாக விளங்கி வருகிறது. இந்நிகழ்ச்சியில் மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி, தொழில்துறை முதன்மை செயலாளர் முருகானந்தம், தமிழ்நாடு பொருளாதார ஆலோசனைக் குழுவின் உறுப்பினர் நாராயணன் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர். சென்னை சின்னமலையில் இன்று நடைபெற்ற கொரோனா தடுப்பூசி முகாமில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் 5வது முறையாக மெகா தடுப்பூசி முகாம் இன்று நடத்தப்படும் நிலையில் சுகாதாரத்துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து அறிந்து கொள்வதற்காக முதலமைச்சர் இந்த ஆய்வை மேற்கொண்டார். ஆய்வின்போது மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி, சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன், சென்னை மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். தமிழகத்தில் கொரோனா தடுப்பு பணிகளின் ஒரு பகுதியாக 18 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் கொரோனா தடுப்பூசி போட பல்வேறு சிறப்பு நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருகிறது. தமிழகத்தில் இதுவரை 4 மெகா தடுப்பூசி முகாம்கள் நடத்தப்பட்டு உள்ளன. இதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் இன்று 30,000 இடங்களில் 5வது மெகா தடுப்பூசி முகாம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. சென்னையில் 1,800 இடங்களில் மெகா தடுப்பூசி முகாம் நடைபெற்று வருகிறது. கொரோனா தடுப்பூசி முகாம்கள் ஆஸ்பத்திரிகள், பள்ளிகள், கல்லூரிகள், சுகாதார நிலையங்கள், அரசு அலுவலகங்கள், பூங்கா உள்ளிட்டவைகளில் நடைபெற்று வருகிறது.